Hi student, this is Silma Max Tuition, 11th standard, exercise 1.2. Question number 1. Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. See, namakku total 5 subdivisions koduthirukanga. Namu ipo first subdivision paakala. The question, the relation R defined on the set of all positive integers by M related to N if M divides N nu koduthirukanga. ஓகே, இப்போ பேசிக் ரிலேஷன் சொல்கிறது என்னென்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்டு ட்ரான்சிட்டிவ். ஸோ இந்த 3 தான் பேசிக் ரிலேஷன்ஸ். ஸோ ரிஃப்ளெக்ஷன்னா சிங்கிள் எலிமெண்ட்ஸாக இருக்கணும். இதுக்கு பேசிக்காக ஏ ரிலேட்டட் ஏன்னு நம்ம எழுதலாம். இட் இஸ் கால்ட் ஏ இஸ் ரிஃப்ளெக்டட் டு ஏ இருக்கணும். இந்த சிமெட்ரிக்னா 2 எலிமெண்ட்ஸ் இருக்கணும், அதாவது ஏ ரிலேட்டட் பியாக இருக்கணும், அட் டைம் பி ரிலேட்டட் ஏவாக இருக்கணும். ஓகே, ஸோ இது ஆர்டர் பேர் எழுதும் போது ஏ கமா பி அண்டு பி கமா ஏ, இட் இஸ் பிலாங்ஸ் டு த பர்டிகுலர் ரிலேஷன். ட்ரான்சிவிட்டினா இங்கே ஏ ரிலேட்டட் பி, அடுத்து பி ரிலேட்டட் சியாக இருக்குன்னா கண்டிப்பாக ஏ ரிலேட்டட் சியாக இருக்கணும். ஸோ இது ஆர்டர் பேரில் ஏ கமா பி, நெக்ஸ்ட் பி கமா சினா கண்டிப்பாக ஏ கமா சி இந்த ரிலேஷனில் இருக்கணும். ஆர்எல்ஸ் இங்கே சிங்கிள் ரிலேஷனாக இருந்ததுன்னா நம்ம ட்ரான்சிவிட்டின்னு சொல்லிடலாம். ஆர் எம்டி ரிலேஷனாக இருந்ததுன்னா அது சிமெட்ரிக் அண்டு ட்ரான்சிட்டிவ், இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட் இப்போ நம்ம ரிஃப்ளெக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஏ ரிஃப்ளெக்ஷிவ், சி இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா let m comma n which is belongs to the particular relation inga r, but inga na solliranga na reflection nu sollumbodhu namba 2 elements eduthukkoodadhu, adanal m choose pannona innor elementum m ave irukkanum which is related to r, adhaadhu or particular relation la irukkanum. So inda m endradhu inda r endra ரிலேஷனில் இருக்கிறத டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே கண்டிஷன் என்னென்னா எம் டிவைட்ஸ் எம். ஓகே, இங்கே எம் டிவைட்ஸ் என்னென்னா இங்கே ரிஃப்ளெக்ஷனில் எடுக்கும்போது எம் டிவைட்ஸ் எம்மாக தான் இருக்கணும். தேர்ஃபோர் எம் டிவைடட் பை எம் வி கெட் 1. ஸோ இங்கே பாசிட்டிவ் இன்டீஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டிவைட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜர் தான் கிடைக்குது. தேர்ஃபோர் எம் ரிலேட்டட் எம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, அதனால் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். இப்போது செகண்ட் சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக்கு ஜென்ரல் கண்டிஷன் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். ஏ ரிலேட்டட் பியாக இருக்குன்னா பி ரிலேட்டட் ஏவாக இருக்கணும். இட் இஸ் கால்ட் இங்கே எம் கமா என் விச் இஸ் பிலாங்ஸ் டு த ரிலேஷன். ஸோ அக்கார்டிங் டு த கண்டிஷன் எம் டிவைட்ஸ் என். ஸோ இங்கே எம் டிவைட்ஸ் என்னன்னா இங்கே என் டிவைடட் பை எம், இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும், அதை நம்ம கேன்னு எடுத்துக்கலாம். இந்த கே வந்து இங்கே இருக்கிற பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பார்ட்டு எம் டிவைட்ஸ் என் டிஃபைன் பண்ணியாச்சு, அடுத்து என் டிவைட்ஸ் எம் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக எம் என் கமா எம்ன்ட்டு நம்ம ஒரு டேர்ம் இந்த ரிலேஷன்லேருந்து எடுக்கலாம். எனிவே இங்கே எம் பை என்னன்னா இஸ் ஈக்குவல் டு, இதிலிருந்து நாம் இப்போது என்னுக்கான வேல்யூவை டிஃபைன் பண்ணிக்கலாம் எம்கே. ஸோ இங்கே எம் ஆசிட்டிஸ் இருக்கட்டும், என்னுக்கான வேல்யூ எம் இன்ட்டு கேன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போது எம் எம் வில் கேன்சல், நமக்கு அவுட்புட் என்னென்னா இங்கே 1/k. பட் 1/k இஸ் நாட் அன் இன்டிஜர்.
அதனால் இங்கே இந்த ஆறுன்றது இஸ் நாட் எ சிமெட்ரிக். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ்க்கு த்ரீ எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு நான் என்ன சூஸ் பண்ணிக்கிறேன்னா, லெட் எம் கமா என் விச் இஸ் பிலாங் டு த பர்டிகுலர் ரிலேஷன். அடுத்து இன்னொரு ரிலேட்டட் இருக்கணும், அது எண்ணில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ என் கமா இங்கே எம்என்ஓ சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அந்த பர்டிகுலர் ரிலேஷனில் இருக்கிறத மீன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேர்ட் ஒன் என்ன கிடைக்கணும்னா, எம் ரிலேட்டட் ஓன்ற ரிலேஷனும் இந்த ரிலேட்டட் இந்த ரிலேஷனில் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கேஸ் என்னென்னா, எம் டிவைட்ஸ் என். ஸோ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணலாம். n by m is equal to k. இதிலிருந்து இதிலிருந்து n-க்கான வேல்யூ m into k-னு டெரிவ் பண்ணிக்கலாம். அடுத்த ரிலேஷன் இங்கே செகண்ட் ஒன் என்னென்னா, n divides o. ஓகே, இப்போ o by n is equal to l. ஸோ அதுலேருந்து ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஓ இஸ் ஈக்குவல் டு இந்த n ரைட் சைடு எடுக்கும்போது எல் இன் டு என். ஸோ என்க்கான வேல்யூ இருக்குது. இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ஓ இஸ் ஈக்குவல் டு எல் இன் டு எம் கே. ஸோ இங்கே ஓ இஸ் ஈக்குவல் டு இங்கே எல் எம் இன் டு கே டைம்ஸ். ஸோ இங்கே கேன்றதும் சம் பாசிட்டிவ் இன்டீஜர். Okay, therefore, R is transitive. Thank you.